ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஹாலிவுட் யூனிவர்ஸ். இப்போ ரீசெண்டாக தமிழ் டப் பண்ண ஒரு அஞ்சு மூவியை பற்றி நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அஞ்சு படத்துகள் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபிஃப்த்தாக 2011 ஒரு தாய் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன ஃப்ரைடே கில்லர் மூவியை பற்றினா பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு ஹிட்மேன், பல சம்பவம்லாம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போகிறாரு. 20-25 வருஷம் கழிச்சு ஜெயிலேருந்து வெளில வந்து பார்க்கும்போது தெரியுது அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்கன்னு. ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கணும் தெரிய வருது. அவரோட பொண்ணு ஒரு ஹிட்மேன்னா, அப்போது ஒரு கேங் ஹீரோவை கொலை பண்ணதுக்காக ஹீரோட பொண்ணுகிட்டே சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோக்கும் ஹீரோட பொண்ணுக்கும் சண்டை நடக்குது. கடைசியில் இந்த சண்டையில் யார் ஜெயிச்சானோ, இவங்க ரெண்டு பேரும் அப்பா பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு சொல்லுறா இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.4 கொடுத்துருக்காங்க. ஒன் டைபிள் வாட்சபிள் மூவி. இந்த படத்தோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் 4th 2016 ஒரு ஆர்எஸ் சைஃபை மூவியாக ரிலீஸ் ஆன ஆன்டி மேட்டர் மூவியை பற்றினா பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரியை சிம்பிளாக சொல்லிடலாம். ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட் என்னது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு ஆர்ஆராக சொல்லுத்துறேன் அந்த மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 5.8 கொடுத்துருக்காங்க. டைமுக்கு ஒர்த்தான மூவி. இந்த படத்தில் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்ல 3rd 2020 நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன டெவில் ஆல் த டைம் மூவியை பற்றி நான் பார்க்க போகிறோம். யாருக்கும் கெட்டதை நினைக்காத நம்ம ஹீரோ தன்னை சுற்றி இருக்கிற சினிஸ்டா கிட்டேருந்து தனக்கு பிடிச்சவங்களை எப்படி காப்பாற்றுறாரு இல்லையா சொல்லுத்துனா இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்துருக்காங்க. நம்ம டாம் ஆலன் மற்றும் ராபன் பேடின்சன் இந்த படத்தில் வேறு லெவல் ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காகவே இந்த மூவியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். இந்த படத்தோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Not because I want to. இந்த லிஸ்ட்டில் 2nd 2020 நம்ம மார்கெட் ராபி நடிப்பில் ஒரு அமெரிக்கன் டிசி சூப்பர் ஹீரோ ஃபிலிமாக ரிலீஸ் ஆன பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே மூவியை பற்றினா பார்க்க போகிறோம். நம்ம ஹார்லி குவின் இன்னும் 3 லேடிஸ் பேடாஸ் கேரக்டர் கூட சேர்ந்து ஒரு குட்டி பெண்ணை வில்லன் கிட்டேருந்து காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வருது. இது ஏன் நடக்குது, அப்புறம் அந்த குட்டி பெண்ணை காப்பாற்றுனாங்க இல்லையா சொல்லுறதுனா அந்த மூவியோட ஆன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தில் பிஜிஎம்மும் ஸ்க்ரீன் ப்ளேவும் வேறு லெவலில் இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டிசி மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.1 கொடுத்துருக்காங்க. ஃபேன் டப் தான், அஃபிஷியல் டப்பில். இந்த படத்தோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் 1st 2019 நம்ம ஜாக்வின் ஃபீனிக்ஸ் நடிப்பில் ஒரு அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன ஜோக்கர் மூவியை பற்றினா பார்க்க போகிறோம். இந்த மூவியோட கான்செப்டை சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம ஜோக்கர் ஏன் இப்படி சைக்கோ கில்லராக மாறினா சொல்லுத்துனா இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி. ஹீட் லெட்ஜருக்கு அப்புறம் ஜாக்வின் ஃபீனிக்ஸ்க்கு நம்ம ஜோக்கர் கேரக்டர் செம்மையாக பொருந்திருக்கு. ஹேங்கோவர் மூவி சீரிஸ் ஏற்ற தாட் ஃபிலிப்ஸ்னால் இந்த மூவி எடுத்திருக்காரு. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வேறு லெவல் இருக்கும். இதுக்காகவே ஜாக்வின் ஃபீனிக்ஸ் நிறைய ஆஸ்கர் அவார்டு வின் பண்ணார். ஃபேன் டப் தான், இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 8.5 கொடுத்துருக்காங்க. மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த படத்தோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஹாலிவுட் யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.